ஏன் நீ வந்து இப்பவே வீடியோ போறீங்கன்னு கேக்குறீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ வீடியோ போறேன்னா அது வந்து வீடியோ மூலியமாக எனக்குன்னு ஒரு இன்கம் வரும் கண்டிப்பாக. அதனால தான் அந்த வீடியோவோ போஸ்டோ பண்ணுறோம். என் லைஃப்பில் வந்து அதிகமாக வந்து என்ன சொல்ற உறவுகளை விட நீங்கள் தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் நான் வெளியே வந்து இந்த அளவுக்கு நான் பேசலைனாலுமே அது உங்களால் மட்டும்தான், உங்களாலவும் என் கூட இருக்கவங்களாலே மட்டும்தான். யார் யார் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதனால் வந்து நான் இன்னும் எல்லா எங்கள் வீட்டு சர்க்கிள்லேருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த புள்ள வெளியேறக்கூடாது அந்த மாதிரிலாம் சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அதுவும் மீறி வந்து நான் அவ்வளோ தூரம் வெளியேறி வந்து பேசுகிறேன்னா அது உங்களால் தான் நான் வந்து வெளியேறி வந்து பேசுகிறேன். ஸோ இன்னும் நான் வெளியே வரணும், அதுக்கான முயற்சி நான் எடுக்கிறேன். தம்பியை இன்னும் நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து உதயா பையன்ற பேர் போயிடக்கூடாது. லாஸ்ட் வரையும் என் பேர் வந்து நினைச்சிருக்கிறதுக்கு என்ன முயற்சி இருக்கணுமோ அதை கண்டிப்பாக நான் இருப்பேன். இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறையா பேர் இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. இது வரைக்கும் எனக்கு பாசிட்டிவான மெசேஜ் மட்டுமே வந்திருக்கு, நெகட்டிவாக யாருமே பேசலை. ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்து இவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியுமான்றது வந்து கண்டிப்பாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை மீறியும் என்னோடய சூழ்நிலை காரணமாக நான் வெளியே வந்திருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி என்ன சொல்கிறது சொந்தம் பந்தம்ன்றது வந்து இப்போ வரைக்கும் வந்து எனக்கு வந்து எப்படினாலும் நிற்கலை யாருமேவும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மட்டும்தான் எப்படினாலும் நின்றுருக்கீங்க, இப்போ வரைக்கும் நிற்கிறீங்க. இவ்வளோ என் கூட இருக்கவங்களும் நிற்கிறாங்க, பாலாண்ணனாக இருக்கட்டும் சரி சுரேந்திரண்ணே மற்றவங்க எல்லாருமே என் கூட நிற்கிறாங்க. அது வந்து அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அவங்களால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தம்பி வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். இது மூலியமாக வந்து ஏன் நீ வந்து இப்போ வீடியோ போகிறீங்கன்னு கேட்குறீங்க, நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ வீடியோ போகிறேன்னா அது வந்து வீடியோ மூலியமாக எனக்குன்னு ஒரு இன்கம் வரும் கண்டிப்பாக. அதனால தான் அந்த வீடியோவோ போஸ்டோ பண்ணுறோம். சும்மா வந்து தேவையில்லாத அனாவசியமான வேலையாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதை கண்டிப்பாக அதுக்குள்ளே போயிருக்க மாட்டோம். இது மூலயமா எனக்கு வந்து ஒரு லைஃப்பும் கிடச்சிருக்கு. இது மூலயமா நான் இவ்வளோ தூரம் வெளியே வந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். இன்னும் வந்து நான் வெளியே வருவேன். இதுலேருந்து எங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ இதுலேருந்து வர்ற ஆடுகள் இதெல்லாம் வந்து எனக்கு ஃப்யூச்சரில் வந்து ஃப்யூச்சரில் இப்போதைக்கு என் ஃபேமிலி ரன் ஆகிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ இதை வந்து உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு அந்த சப்போர்ட்டிவ் இன்னும் நான் வேணுன்றது உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். உங்கள் மூலியமாக அவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கேன்றது எனக்கு பெரிய விஷயம்தான். அடுத்து இன்னும் சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நான் நிறையா ஷேர் பண்ணணும், பண்ண வேண்டிய கட்டாயமும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா உதயம் ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கடுத்து நான் என்னென்ன பண்ணேன் அந்த அவங்கள எப்படி நான் பார்த்துக்கிட்டேன்றது வந்து நான் அந்த இடத்துல வந்து என்னால் சொல்ல முடியல. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. உங்ககிட்ட நான் மீடியாவுக்கு வருவேனான்றதே எனக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக தான் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ தூரம் நான் வெளியே வந்துட்டேன்னா எல்லாத்தையும் என் ஃபேமிலி சைடுலேருந்து சில விஷயங்களை நான் எடுத்து தான், இது எனக்கு என் வீட்டுக்கார பேர் போயிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். எல்லாத்தையுமே எதிர்த்து தான் வந்திருக்கேன். அது மூலிமா நீங்களும் எனக்கு நல்ல சப்போர்ட்டிவாக பாசிட்டிவாக பேசியிருக்கீங்க, நிறைய பேரை ஆறுதல் சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் என்னை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க, மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாலும் சோகமானேன்னா பாலாண்ணன் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, ஏன் நீ சோகமாக இருக்காங்கண்ணே நீங்கள் போய் பாருங்க வைங்க, அந்த மாதிரி நிறையா பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேச முடியல, அதனால் வந்து எல்லாருக்கும் சாரி. ஆனால் எனக்காக நிறையா பேர் பேசியிருக்கீங்க, நிறையா பேர் என்னை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்கீங்க, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.